ஓகே, இதில் வந்து டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, டைட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் மூணு டைப்பில் வந்து டைட்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். டைட்டிலில் போனோம்னா நியூ டைட்டில், டீஃபால்ட் ஸ்டில் இமேஜ், அதாவது ஸ்டில் டைட்டில் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ரோல், இன்னும் வந்து கோரல். இது வந்து என்னென்னா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் போகிறது, ரைட்லேருந்து லெஃப்டில் வருது, அந்த மாதிரி. ரோலுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வர்றது, இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் டைட்டில் வந்து கிரியேட் பண்ணுறேன், டீஃபால்ட் ஸ்டில். அது வந்து என்ன சைஸுன்னு கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் நம்ம இங்கே சீக்வன்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணமோ அதோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக அது டீஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து டைம் ஸ்பேஸ் வந்து என்ன வேணும்னு, நம்ம வந்து இப்போது வீடியோவோட டைம் ஸ்பேஸ் அதாவது 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லை 29 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வீடியோ வந்து இது 29 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக 29 எடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம டைட்டில் வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் மாற்றணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். என்ன செகண்ட்ஸில் கொடுக்கணுமோ அதாவது 23.97 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது 24 ஃப்ரேம்ஸ்க்கு எடுத்துக்கும். இல்லை 20 ஃப்ரேம்ஸ் ரவுண்டாக எடுக்கணுனாலும் இங்கே எடுத்துக்கலாம். இல்லை 25 ஃப்ரேம்ஸ். இந்த டிவிலெலாம் பார்த்திங்கன்னா 29.97 ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஹையாக போகணும் அப்படின்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக அதுவே செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த டைட்டிலுக்கு நேம் கொடுக்குறோம். இது வந்து என்ன டைட்டில் வேணும் அப்படிங்கிறது, நான் வந்து ஸ்டார்டிங் டைட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ தனியாக ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா அடோ ப்ரீமியர்லேருந்து தனியாகவே இருக்கும். இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரீசைஸ் பண்ணிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே வந்து இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன், இங்கே வந்து இதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகே சரிதா. ஓகே, ஸோ இப்போது இந்த டைட்டில் வந்து நம்ம இங்கே எங்கே கிரியேட் பண்ணுறோமோ அதுதான். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் இருக்குது, இங்கே வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம இங்கே என்ன கர்சர் எந்த இடத்துல ப்ளே ஆகிருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கர்சரோட பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா இங்கே டெக்ஸ்ட்டு வந்து எந்த டைரெக்ஷன் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அடோப். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன கலருங்கிறது சரியாக தெரில. என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட். இதில் போய்ட்டு என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இப்போது அடோப் ப்ரீமியர் இன்ட்ரோடக்ஷன் ட்ரைனிங். ஓகே, அண்ட் இதை வந்து நான் இங்கே வச்சுட்டு டெலீட் கொடுத்துக்கிறேன் ஸ்பேஸ் பார். ஓகே, ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணணும். இப்போ செலெக்ஷன் டூல், இதை வந்து நம்ம எங்கே மூவ் பண்ணணுமோ அதை மூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் பார்டர் இருக்குது. இது வந்து ஒரு சேஃப் ஜோன். இந்த சேஃப் ஜோனுக்கு மேலே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டைட்டில் சில சமயம் சில ஸ்க்ரீனில் போடும்போது, இப்போ டிவிலேயோ சில ஸ்க்ரீனில் போகும்போது டிவியோட ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக இருக்குன்னா அங்கே வந்து அந்த டைட்டில் வந்து டிஸ்கனெக்ட் தெரியாது, கட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து சேஃப் ஜோனுக்குள்ளேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். இது சில சமயம் ஏதோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சில டிஸ்பிளேயில் மட்டும்தான் கட் ஆகும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். நம்ம இதில் எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து கிளிக் பண்ணால் போதும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்த ஸ்டைல் மட்டும்தான். சப்போஸ் வந்து நான் அந்த ஃபாண்ட்டு நேமே மாற்றணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸும் நம்ம இங்கே நேமும் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில் போய்ட்டு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணுமோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்பேரா டவுனரா வந்து அப்படியே கீழே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டுக்கு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அனிமேட்டபிள். அனிமேட்டபிள்னா இதை வந்து நம்ம அனிமேஷன் பண்ணலாம் கீ செட் பண்ணி. ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்கிறேன். நான் இப்போது ஜஸ்ட்டு வந்து டைட்டில் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் இதோட ஐ மீன் ஃபாண்ட்டு, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட்டோட சைஸ் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸோ இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்,
கலரில் போயிட்டு கொஞ்சம் ரெட்டிஷ் கலர், ஓகே இல்லை எல்லோயிஷ், ரைட் எல்லோயிஷ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது சாலிடாக இல்லை அதில் வந்து நம்ம கிரேடியன்ட் டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். லீனியர் கிரேடியன்ட்டு கிரேடியண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கலர் இருக்குது. ஒரு கலரை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் வந்து பிளாக்காகவும் மேலே வந்து கிரேடியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. இல்லை நான் எனக்கு ரேடியல் கிரேடியன்ட் வேணும்னா ரேடியல் கிரேடியன்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. பட் நான் சாலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து தெரியும், ஓகே. ஸ்ட்ரோக்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வேணும் அப்படின்னா ரைட் ஆட் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கு வந்து எவ்வளோ எஜ் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக்கை டெலீட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஷேடோ ஆட் பண்ணுறது. இப்போ ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா ஷேடோ ஆட் ஆயிரும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆயிரும். அது வந்து ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷேடோவோட ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஷேடோ இருக்குது. இந்த ஃபுல்லாக என்ன ஆட் பண்ணோன்னா எங்கள் ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஷேடோ என்ன தெரியும், ஓகே. பார்த்திங்கன்னா தெரியுதா ஷேடோ, ஓகே. நான் ஸ்லைட்டாக ஆட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைட்டில் ஆட் ஆயிருக்கும். இது வந்து ஒரு இமேஜ் ஃபுட்டேஜாகவே இங்கே ஆட் ஆயிருக்கும். இது நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இப்படி டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா இதை நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். இங்கே மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன், ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா அந்த கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே மூவ் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ ப்ளே பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் முடிஞ்சோடனே இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்னும் மூவ் பண்ணிக்கிறேன், ஓகே. இங்கே இதை ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வெஸ்ட்டு ப்ளே பண்ணால் அது ஆக்சுவலாக வீடியோவோட ப்ளே ஆகும், தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஓகே. இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது போயிட்டு ஆமாம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணோம்னா இப்போ எது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் வரும், ஓகே. அகெயின் ப்ளே பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் வந்து அதிலேருந்து கண்டினியூ ஆகுது, ஓகே. இப்போது இதில் வந்து இது வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டில் டைட்டில், ஓகே. இதில் வந்து ஸ்கோரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.